காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகத்தினர் பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகம் முன் திரண்ட சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். காலமுறை ஊதியத்தை சத்துணவு ஊழியர்களுக்கு உடனடியாக வழங்கிடவும், காலி பணியிடங்களை மாநிலம் முழுவதுக்கும் இருக்கக்கூடிய காலி நிரப்பிடவும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களது மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசும்படி பெரம்பலூர் மாவட்டத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். வேலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சத்துணவு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 62 அதிகரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இவர் டிராகன் ஃப்ரூட் விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒவ்வொரு வருஷமும் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இன்னைக்கு டேட்ல வந்து 142 அடி சரியா இருக்கு. இது வந்து எங்களுக்கு வந்து நல்ல மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. பாலாட்டி மக்களே வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இது போக 5 மாவட்ட மக்களும் நல்ல வரவேற்புல இருப்பாங்க. அந்த மக்களுக்கு என்னைக்கு இது இது 142 அடியை பெருக்கி நீர் ஆதாரத்தை வந்து மக்களுக்கு வந்து உற்பத்தி ரெகுலரா கொடுக்கற மாதிரி மிக்க மகிழ்ச்சி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற மாநில அளவிலான கலை திருவிழாவில் மாணவர்கள் பாரம்பரிய நடனங்களை ஆடி அசத்தினர். தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் தனித்திறமைகளை